பெரியவர்களுக்கும் அவர்களை உறவினர்களுக்கும் அவர் கொடுத்ததுதான். இதற்கு கிட்டத்தட்ட 80 கோடிக்குமே ஒரு கூடு குற்றச்சாட்டு அவர்கள் நடந்திருக்கிறது. அதுபோல மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற நமது டாஸ்மாக் துறை அமைச்சர் தங்கமணி அவர்களையும் நிலக்கரி போக்குவரத்திலே 2500 கோடிக்குமே முறையீடு நடந்திருப்பதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுபோல பல அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. உங்களுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு நாமக்கல்லிலே நடைபெற்ற பெரிய கையிலே ஊழல் வெளிப்பட்டது, மறுப்பு ஊழல் வெளிப்பட்டது. அதுபோல இன்றைக்கு தனியார் துறை என்கிற வீட்டிலே ஏற்பட்ட ரயிலே 100 கோடி ரூபாய்க்கு பணம் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பிடிபட்டிருக்கு. அந்த செய்யக்கூடிய யார் என்பது உங்களுக்கு தெரியும். செய்யக்கூடிய நாங்களாயிருந்தால் நமது முதலமைச்சர் பழனிசாமி சம்பந்தி அவர்களை சுப்பிரமணியத்தில் அங்கே அம்மா அவர்கள் மகளிருக்கு பிறகு என்னை பெருத்தியாக போட்டியிட்ட என்னை இரட்டை சின்னத்தை உதயசூரியின் சின்னத்தை உலகளுக்கு உதயசூரியனுக்கு தர்மாசித்தை கேட்கவில்லை. எப்படி சம்பாதிக்கப்பட்டது என்பது அங்கே ஆர்கே பகுதி மக்கள் 2 லட்சம் வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று ஒருத்திற்கு 6000 ரூபாய் என்று பெயரும் பேசி அந்த ஏழைய தொழிலாளர் மக்களை விலக்கி வழங்குகிறார்கள் என்று வாழ்க்கலாம் என்றார்கள். ஆனால் மக்கள் அதற்கெல்லாம் கடலிலே கடக்கின்ற நமது பிஏபி திட்டத்தின் மூலம் உப்பாடு அணைகளை சேமித்து